அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பிரார்த்தனை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா இரண்டு பேரும் பதிவு செய்திருக்கக்கூடிய சஹிஹான ஒரு துஆவினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலாயி ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. இறைவா, நான் உன்னிடம் ஜஹ்தில் பலா சோதனைகள்ட முசீபத்துகள், பலாய் முசீபத்துன்னு சொல்லுவது தானே, சோதனைகள்ட கஷ்டங்களில் இருந்தும், உதறக்க ஷகா அதாவது கஷ்டங்கள் என்ன வந்து அடையிறத்திலிருந்தும், சரி துரதிருஷ்டவசமான தாங்க முடியாத கஷ்டங்கள் என்ன வந்து அடைவதிலிருந்தும், சரி கட்ட அதாவது அதான் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், மோசமான கட்ட அசிங்கமான துரதிஷ்டவசமான சொன்னதானே துரதிஷ்டவசமானவைகள் என்ன வந்து அடையிறத்திலிருந்தும், வசூயில் கதா கலா கதிரில் தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய, சரி விதியில் தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதன் கெடுதிகளில் இருந்தும், ஷமாத்தத்தில் ஆயுதா விரோதிகளிட மகிழ்ச்சிகளில் இருந்தும், சரி விரோதிகள் என்ன பார்த்து ஏன்ற விடயங்களில் திருப்தி அடையக்கூடிய சந்தோஷப்படக்கூடியவைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவை பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமான ஆழமான கருத்து செறிவில் ஒரு துவான்றதை பாருங்கள். இறைவா, நான் உனக்கிட்ட மின்ஜஹிதில் பலாய், சரி அதாவது எங்களுக்கு வார துன்பங்கள்ட சிரமங்கள் இருந்து, எனக்கு வார காய்ச்சலாக இருக்கட்டும், எனக்கு வார கிட்னி ட்ரபிளாக இருக்கட்டும், எனக்கு வார ஹார்ட்டில் வார பிரச்சனை இருக்கட்டும், என்ட பொடியில் வாரதாக இருக்கட்டும், என்ட சொத்து செல்வங்கள் எதிலையாக இருக்கட்டும், வார எல்லா வகையான துன்பங்களில் வார நேரம் துன்பங்களால் என் மனசு படுற சிரமம் கஷ்டம் இருக்கையா, அதிலிருந்து நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்தது என்ன, அடுத்து வந்து வதரக்கி ஷக்கா, சரியா எனக்கு வந்து துரதிருஷ்டவசமான மனசுக்கு விருப்பமில்லாத கஷ்டமானவைகள் என்ன வந்து அடையுது, அப்படியானவைகளிலிருந்து எனக்கு துரதிருஷ்டவசமான கஷ்டமான சிரமமானவைகள் என்ன வந்து அடையிறத்திலிருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். சூயில் கதா என்று சொன்னால் என் கலா கதிரில் நீ எதை தீர்மானிச்சிருக்கிறாயோ அந்த கெடுதிகள் என்ன வந்து அடையிறத்திலிருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். சமாஜத்தில் அதுதான் மிக முக்கியமாக, ஏண்ட எதிரிக்கு எது சந்தோஷமாக இருக்கும், உங்களோட எதிரிக்கு எது சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் வர சந்தோஷமாக இருக்கும், உங்களோட பொருளாதாரம் இல்லாத போகிறது, உங்களுக்கு நோய் வாரது, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கைகள் பாழாக போகிறது, உங்களோட வாழ்க்கையில் சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள் வாரது, இப்படியானவைகள் வரப்போகல உங்களோட எதிரிக்கு சரியான மன மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனு உங்களுக்கு எதிரியாக இருப்பான், உங்களுக்கு தெரியா கண்டா நல்லா சந்தோஷமாக சிரித்து நல்லா சந்தோஷமாக பேசி அழகாக இன்முகத்தோடு பேசிக்கொண்டு எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்கு வைராக்கியம் குரோதம் விரோதம் பகைமை காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட பழகிறண்டும். இப்போ தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, சமாதத்தில் ஆயுதா, அதாவது விரோதிகள் எங்களை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை விட்டு முன்னிட பாதுகாப்பு தேடுகிறேன். ஓட வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு கடுமையான நோய், அதாவது இல்லாட்டி பெரிய வசதியாக வாழ்ந்தது லொஸ்ட்டாக பெய்த்தார், எல்லாருக்கும் கஷ்டம், உங்களை நேசிக்கிற எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்களோட எதிரிக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ உங்களோட டவுன் உங்கள் நீங்கள் கீழே போகிறத பார்த்து சந்தோஷப்படுற எதிரி தானே, அப்படியான அந்த நிலைமைகள் வாரத்திலிருந்து முன்னுடன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு பிரார்த்தித்த ஒரு அழகான துவாவை இன்றைய பாடமாக படிச்சிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனைகளை தினமும் மோதி பயன்பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும்